தேவன் அந்த பகுதியில் செய்கிற அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்காக ஆந்திரா கடந்து ஆந்திராவுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு வீட்டில் நான், என்னுடைய மனைவி, நாங்கள் போயிருந்த ஊழியக்காரங்களாம் ஒரு வீட்டில் கூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பகுதிக்காக, அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஜெபத்தை முடித்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வேகமாக கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு தெரியலன்னு கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு வாலிப பையன், 25-26 வயசு இருக்கும் ஒரு வாலிப பையன், வேகமாக வந்து ரொம்ப அழுதுகிட்டே, பயங்கரமாக ரொம்ப பயந்த நிலமையில் அழுதுகிட்டே என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்னால், என் மனைவி, என் ஒய்ஃபு சாக கிடக்கிறா, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், என் மனைவிக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ண முடியுமா, அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போக போகிறா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டேன், ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பதட்டத்தோடு அழுதுகிட்டே சொன்னான். அப்போ எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி வேகமாக நாங்கள் எத்தனை பேர் இருந்தோமோ அத்தனை பேரும் எந்திரிச்சு அவனுடைய அந்த வாலிப அந்த அவருடைய வீட்டுக்கு நாங்கள் போனோம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவனுடைய மனைவி ஒரு 22-23 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்து குழந்தை இறந்துருச்சு, ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறா. அப்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மூச்சு இழுக்க ஆரம்பிச்சுது. நான் போய் பார்க்கும்போது நாங்களே என்ன நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா கடைசி கண்டிஷன், அந்த பிள்ளையுடைய மூச்சு வந்து ரொம்ப அதிகமாக இழுத்து கடைசியாக உயிர் போக போகிற அந்த நிலமையில் இருக்கிறது போல் பயங்கரமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கே ஒரு பக்கம் பயம், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இந்த பிள்ளை இறந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இருந்தாலும் விசுவாசம், தேவனால் நிச்சயமாக ஜீவன் கொடுக்க முடியும், வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த தங்கச்சிக்காக ஜெபம்னு சொல்லி அங்கே நின்று எல்லா நாங்கள் ஊழியக்காரங்களும் சேர்ந்து கையை பிடிச்சி அந்த சகோதரிக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம், ஆனாலும் அதே போல் இழுத்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே நான் என்னோட மனைவியை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த தங்கச்சி சாக கிடக்கிற அந்த தங்கச்சி காதில் போய் ஏசுன்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியை கூட்டு சொன்னேன். உடனே என்னுடைய மனைவி வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சகோதரிக்கு, அந்த தங்கச்சிக்கு பக்கத்தில் இருந்த அந்த அக்காவை கூப்பிட்டு அந்த தங்கச்சிட்ட ஏசுன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த அக்கா அந்த தங்கச்சி காதில் போயிட்டு, எப்படியாவது நீ ஏசு அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கிறோம். உள்ள என்னுடைய மனைவி சொல்லி அந்த அக்கா அந்த தங்கச்சி இடத்துல சொல்ல சொல்கிறாங்க. உடனே அந்த தங்கச்சி அப்படி மூச்சு இழுத்துட்டே இருக்கும்போது ஏசு அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி ஆண்டவருடைய இயேசுபாவுடைய நாமத்தை சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், எங்கள் கண்கள் பார்க்க நடந்த ஒரு பெரிய ஆச்சரியம். ஏசுன்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் இருக்கும், சாக கிடந்த அந்த தங்கச்சி எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்ததை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அழுதுட்டு பயந்திருந்த அந்த வாலிப பையன், அந்த தங்கச்சியுடைய அந்த கணவன் பயங்கர சந்தோஷப்பட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி சொன்னான். அப்புறம் அந்த அக்காட்ட சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற சபைக்கு அந்த தம்பியை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். இன்னும் நாங்கள் ஊழியத்தில் போகிற பகுதிகளில் பார்க்குறோம், எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அங்கே கர்த்தர் அங்கே அவ்வளோ அழகாக அற்புதங்களை செய்கிறத எங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். எல்லாம் இது அற்புதங்கள் நடக்கிறதுனால நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல வரல, ஒன்று மாத்திரம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சின்ன ஜெபம் செஞ்சாலும் பெரிய அற்புதத்தை இயேசப்பா செய்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு தாகம். இந்த அற்புதத்தை, இந்த அடையாளத்தை இந்த வடமாநில ஜனங்கள் கண்டாவது இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லி அந்த ஜனங்கள் புரிஞ்சிருவாங்களே, பாவத்திலேருந்து என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த வடமாநில ஜனங்களும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தில் அந்த ஜனங்களை குறித்து இருக்கிற ஏக்கம், தேவன் அங்கே அற்புதராய் அங்கே வெளிப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னும் எவ்வளவோ அற்புதங்களை தேவன் செய்கிறாரு. தொடர்ந்து இன்னும் அப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை அந்த வடமாநிலத்தில் ஆண்டவர் செஞ்சு அந்த ஜனங்கள் இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபங்களில் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.